ஸ்டீம் மிஷின் ஒன்று இருக்குது, இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸ்டீமை வச்சு காரை க்ளீன் பண்ணுறது. இது வந்து எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியாவை உள்ள விட, ஆஃப்டர் கொரோனா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டீம் மிஷின் அதோட இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஒரு மெயினான என்னென்ன இருக்கும்போது எனக்கு மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? கஸ்டமர்ஸை ஈர்க்க முடியும். வெறும் கார் வாஷும் வேக்சிங்கும் அந்த மாதிரி ஒரு கோட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. எனக்கு இதில் நாலேஜ் இல்லை, ஜீரோ நாலேஜ் தான். ஓகே, எனக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஜீரோ நாலேஜ். இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா எங்களோட எம்ப்ளாயீஸை உங்கள் இடத்துல நாங்கள் 15 days to 2 months நாங்கள் ஒர்க் பண்ண வைப்போம். உங்களோட ஏரியாவிலேருந்து ஒரு ஒரு ரேடியஸ் 100 kilometers உங்களுக்கு மட்டும்தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. NOS2 இந்த ஏதாவது ஒரு சர்வீஸ்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கஸ்டமர்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட் தான், நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ஃபுல்லாமே உங்களுக்கு தான். கம்பெனிக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமுமே கொடுக்க வேண்டாம். இன் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது கரண்ட்லி டெவலப்பிங், செகண்ட் ஹேண்ட் கார் சேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது போங்க, உங்கள் ரேடியஸில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பேர்ஸ், ஏதாவது முக்கியமான ஸ்பேர்ஸ் வேணும்னா நீங்கள் புது ஸ்பேர்ஸும் வாங்கிக்கலாம், செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர்ஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரிஸ் அப்படின்னா நீங்களுமே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இருக்கேன் ஆரம்பிக்குது. 6 lakh அப்படின்னா வந்து அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீகார்பனைசிங் மிஷின் வந்துடும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு டீடைலிங்க்கு சம்மந்தமான எல்லாமே வந்துடும். ஓகே ஓகே, ஆர்ஓ ஃபோம், ஆர்ஓ வாட்டர் வாஷ்னு சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக் வாஷ். ஓகே, ஆர்ஓலேயே ஆர்ஓ வாட்டர்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக காரை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஓ, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். டீகார்பனைசிங் மிஷின், அதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபோமிங் கெமிக்கல், உங்களுக்கு ஷைனர், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வேக், இன்டீரியர் சானிடைசர், எக்ஸ்டீரியர் சானிடைசர், டயர் கிளேஸ், டயர் பாலிஷ், டேஷ்போர்ட் பாலிஷ், பிளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் பாலிஷ்னு சொல்லுவோம், முன்னாடி ஸ்டேரிங் அந்த கியர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்துடும். ஸ்டீம் மிஷின் ஒன்று இருக்குது, இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸ்டீமை வச்சு காரை க்ளீன் பண்ணுறது. இது வந்து எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியாவை உள்ள விட, ஆஃப்டர் கொரோனா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டீம் மிஷின் அதோட இன்க்ளூட் ஆகி வந்துடும் இந்த பேக்கேஜோட. ஸோ ஐ மீன் அதுதான் இந்த மாதிரி என்ன
நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. 15 லாக்ஸ் வரையும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஓ, 15 லட்சம் லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் நிறையவே. ஓகே ஓகே. ஆமா, இப்போ 15 லட்சம் எடுக்கிறோம், மேக்ஸிமம் அமௌண்ட் 15 லட்சமா? ஆமாங்க. அதை எடுத்தோம் அப்படின்னா எனக்கு பெனிஃபிட் இருக்குங்களா? கண்டிப்பாங்க. பெனிஃபிட்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா, 15 லாக்ஸுக்கு இப்போ 15 லாக்ஸுக்கு வந்து நீங்க சப்போஸ் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்க, அப்போ 15 லாக்ஸுக்கு எடுக்கிறப்போ உங்களுக்கு 27 லாக்ஸ் வரையும் நாங்க ப்ராடக்ட் மெட்டீரியலாம் உங்களுக்கு இது தந்துருவோம். ஓ ஓகே, உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். 27 லாக்ஸுக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். நீங்க அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பேசிக்கா இப்போ ஒரு கார், ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே 20 லாக்ஸ் மினிமம் பட்ஜெட்டா வேணும். கண்டிப்பா வந்துடும். ஏன்னா மிஷினரிஸ் நம்மளுக்கு நிறைய வேணும். அப்ப அந்த லிஸ்டிங் காமிச்சாதான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் ஈர்க்க முடியும். வெறும் கார் வாஷும் வாக்ஸிங்கும் அந்த மாதிரி ஒரு கோட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்டேட்டட் மிஷினரிஸ் நாளாக நாளாக அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ நாங்கள் வந்து அதுதான், 15 லாக்ஸுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 27 லாக்ஸுக்கான ப்ராடக்டை நாங்கள் மெட்டீரியலாக நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவோம். அதை ஒரு பேஸாக வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சர்வீஸ். நான் உங்கள்கிட்ட ஃப்ரான்சைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வச்சுக்கலாமே, ஒரு மெயினான என்னென்ன இருக்கும்போது எனக்கு மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? மந்த்லி ப்ராஃபிட், மந்த்லி ப்ராஃபிட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போது ஒரு மாதத்துக்கு 30 நாளில் 25 நாள் நம்ம கணக்கு வச்சுக்கலாங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாலிடேஸு, சண்டேஸு அதெல்லாம் வந்து விட்டு 25 நாள் வச்சுக்கலாங்க. பர் டே நீங்கள் 5 கார் மினிமம் எடுத்தாலே உங்களுக்கு 10,000 to 12,000 rupees வந்து ப்ராஃபிட் வந்துடும். பெர் டே? பர் டே. ஆமாங்க. ஒரு 2 டீகார்பனைசிங்கு, ஒரு 5 வாஷ் எடுத்தாலே, 5 வாஷ், அதில் ஒரு 2 கோட்டிங், ஒரு 2 கோட்டிங் அந்த மாதிரி நம்ம பண்ணாலே 10 to 12 வரையும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஈவன் உங்களுக்கு 20K வரும், 25K வரும், அதில் சில விஷயம் இந்த செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங் அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா புது காருங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஸோ அதனால உங்களுக்கு மினிமம் பேசிக்காக 12,000 நாங்கள் கேரண்ட் பண்ணலாம் பர் டே. ஸோ ஆமாங்க, மந்த்லி வந்து சொல்லணும் அப்படின்னா ஓவரால் ஓவரால் சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லாக் ஆகுது உங்களால் பண்ண முடியும். மினிமம் உள்ள சொல்றதுல சொல்றாங்க அது. ஓகே சார், இன்கேஸ் உங்களோட நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு அப்படின்னா எனக்கு இதில் நாலேஜ் இல்லை, ஜீரோ நாலேஜ் தான். ஓகே, எனக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஜீரோ நாலேஜ். இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா எங்களோட எம்ப்ளாயீஸை உங்கள் இடத்துல நாங்கள் 15 days to 2 months நாங்கள் ஒர்க் பண்ண வைப்போம். ஓ, ஒர்க் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவங்கள ஒர்க் பண்ண வச்சு அவங்க ஏர்னிங்ஸ் எடுக்க வைப்போம். பர் டே வந்து இப்படி தான் ஏர்னிங்ஸ் வருது, இப்படி தான் கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஐ மீன் நம்ம இது கொடுக்கணும், ப்ளஸ் அவங்களோட விஷயம் எல்லாமே இது பண்ணி புஷ் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. ரைட், ஓகே, சூப்பர் சார். இது இல்லாமல் எங்களை இந்த எங்கள் பிரான்ச்சஸ் எங்கள் பிரான்ச்சை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்களா உங்கள் தரப்பில் இருந்து? எங்களோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஓகே, எங்களோட இப்போவும் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்மளோட இந்தியா லெவலில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே டிஜிட்டலி நாங்கள் ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நான் அப்போ நீங்கள் எங்களோட ஃப்ரான்ச்சைஸியாக வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கும் அந்த சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக தருவோம். உங்களோட ஏரியா, அதாவது ஒரு ரேடியஸ், உங்களோட ஏரியாவிலேருந்து ஒரு ரேடியஸ் 100 kilometers உங்களுக்கு மட்டும்தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. NOS2 இந்த ஏதாவது ஒரு சர்வீஸ்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கஸ்டமர்ஸ் சென்ட் பண்ணுவோம். நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், நாங்கள் பேசிட்டு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், அவங்க டைரெக்டாக உங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் லைக் பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸ் எடுத்து அவங்க பண்ணிடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார், பொதுவாக ஃப்ரான்சைஸ் அப்படின்னாலேவும் ஃப்ரான்ஸ் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ராயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க. மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? எந்த ஒரு ராயல்ட்டியுமே கிடையாதுங்க, ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட் தான். நீங்க earn பண்றது ஃபுல்லாமே உங்களுக்கு தான், கம்பெனிக்கு நீங்க எந்த ஒரு விஷயமுமே கொடுக்க வேண்டாம். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. இதெல்லாம் உங்களை வச்சு எங்களுக்கு வேற ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா வேற மாதிரி? கண்டிப்பா, அதுல ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க இப்போ ஃப்ரான்சைசி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி வர earnings வந்து ஒண்ணு உங்களுக்கு. ஓகே, செகண்டரியா உங்க கிட்ட இருக்கிற அந்த 27 லாக்ஸ்க்கான மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது வந்து யாருக்காவது வேணும்னா நீங்க அத உங்களோட மார்ஜின்ல நீங்க சேலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மார்ஜின் வச்சு நீங்க சேல் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் பாத்தீங்கன்னா
உங்களை மாதிரியே ஒரு பிரான்சைசி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நடுவுல ஒரு ஏஜென்சியா ஒர்க் பண்ணி மீடியேட்டரா ஒர்க் பண்ணி அந்த பிரான்சைசியும் நீங்க உங்க உங்களை கீழே எடுத்துக்கலாம். ஓ, இது ஒரு அண்டர்டேக்கன்ல எடுத்துக்கலாம். இது மூலமா என்ன பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு? இது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கமிஷன் வரும். ஓ, அந்த மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே உங்க த்ரூ தான் போகும். ஸோ நீங்க தான் அங்க மீடியேட்டர், உங்களோட பிரான்சைசில இருந்து தான் அவங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ நீங்க வக்கீல் அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ரெஃபர் பண்ணி விடுங்க, இது மூலமாக உங்களுக்கு கமிஷன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இன்னும் எனக்கு நிறைய ஒரு சில குவஸ்டின்ஸ் இருக்குது, அவங்க கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரான்ச்சோட ஓனர்கிட்ட எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு, கேட்டு வந்துட்டுமா? கண்டிப்பாங்க, நீங்க தாராளமாக கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்க எப்படி இந்த NOS2 சூஸ் பண்ணீங்க? நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து ஆட் பார்த்து தான் போட்டோம். பண்ணலாம். உங்களோட பிளேஸ்ல இருந்து ரேடியஸ் 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எந்த ஒரு லீட்ஸ் வந்தாலுமே எங்களுக்கு கால் வரும், டைரக்டா எங்களோட NOS2 கஸ்டமர் சப்போர்ட்டு கால் வரும். ஸோ அவங்கள வந்து உங்ககிட்ட டைரக்ட் பண்ணி நாங்க விட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு என்ன சர்வீஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அந்த சர்வீஸ் அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஐ மீன் அவங்க யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் விஷயம். ஸோ இது மூலமா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது, அந்த 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள வேற எந்த ஒரு பிரான்சைஸ் இருக்காது, வேற எந்த ஒரு பிரான்சைஸுமே இருக்காதுங்க. ஆமா, NOS2 டைரக்ட் பிரான்சைசி வேற எதுவுமே இருக்காது. பிளஸ் இன்னொரு விஷயமும் இருக்குது, இன் ஃபியூச்சர்ல வந்து நாங்க ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்லி டெவலப்பிங் R&D இருக்கு, பெங்களூர் டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ல என்னென்ன விஷயம் வருது அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட்டோட, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன கஸ்டமர் சப்போர்ட்டோட ஆப்ல வந்து நீங்க ஆஸ் அ பிரான்சைசி நீங்க எடுத்திருந்தீங்க, ஆஸ் அ பிரான்சைசி ஓனரா நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வந்து அதுல போட்டு லிஸ்டிங் பண்ணிக்கலாம். ஓ, சூப்பர். செகண்ட் ஹேண்ட் கார் சேல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது போங்க, உங்க ரேடியஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பேர்ஸ், ஏதாவது முக்கியமான ஸ்பேர்ஸ் வேணும்னா நீங்க புது ஸ்பேர்ஸும் வாங்கிக்கலாம், செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர்ஸும் நம்ம இது பண்ணிக்கலாம், நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட N நம்பர் ஆஃப் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க. ஓ, எல்லாருமே தே ஆர் ஃப்ரம் டெல்லி. டெல்லியில N நம்பர் ஆஃப் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பெஸ்ட் ரேட் ஆஸ் கேன் பிட்
கான்செப்ட். அதாவது நீங்க எந்த, ஆமா நீங்க ஆஸ்க் பண்ணிக்கலாம், இந்த ரேட் தான் எனக்கு வேணும்னு ஆஸ்க் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் ரேட்ஸ் அனுப்புவாங்க, எந்த ரேட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ நீங்க அந்த ரேட்டுக்கு வந்து நீங்க பர்சேசிங் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நம்ம இன்னொரு விஷயமும் சொன்ன மாதிரி, யாருக்காவது நம்மளோட நாஸ்டுவோட ப்ராடக்ட் வந்து உங்க ரேடியஸ்ல நீங்க அதுலயும் லிஸ்டிங் போட்டு சேலும் பண்ணிக்கலாம். சேல் பண்ணிக்கலாம், அது மூலமா ஒரு மார்ஜினும் வரும். அது மூலமா ஒரு மார்ஜினும் வரும். இது மொத்தமாவே ஒரு ஆப்ல கொண்டு வந்துருவோம், டிஜிட்டலி எல்லாமே நடக்கும் ஃபியூச்சர்ல. ஆமாங்க, ரைட். ஓகே சார், எங்க நாஸ்டு பிரான்சைஸ்ல என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது முக்கியமான சர்வீஸ் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க, சர்வீஸ் லிஸ்டிங் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரோ வாட்டர் வாஷ், ஓகே, அதை பத்தி தான் சொல்லணும். எல்லாருமே வந்து சால்ட் வாட்டர்ல நிறைய வாட்டர், இப்ப நிறைய வாட்டர் வாஷ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சால்ட் வாட்டர்ல பண்றாங்க. ஓகே, சால்ட் வாட்டர்ல பண்ணா வந்து அந்த சால்ட் வந்து படிஞ்சிரும் அப்படியே பெயிண்ட் மேல. ஆமா, சோ பெயிண்ட் பாடியில படிஞ்சது அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு மங்கலா டிம்மா ஒரு இதாயிரும், டிம்மா. அதுதான் வந்து அந்த கிளாசினஸ கெடுக்கிறது, காரோட ஒரு கிளாசினஸ கெடுக்கிறது. சோ அதனால வந்து சால்ட் வாட்டர் யூஸே பண்ணக்கூடாது. பியூர்லி ஆரோல நம்ம வாஷ் பண்றோம், ஃபுல்லா அண்டர் சேஸ்ல இருந்து த்ரூ அவுட் த பாடி ஆரோல பண்றோம். சூப்பர். சோ ஆரோ வாட்டர் வாஷ் ஃபோம், ஆரோ ஃபோம் வாட்டர் வாஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போங்க நம்ம இன்டீரியர் வேக்சிங், எக்ஸ்டீரியர் வேக்சிங், டயர் கிளேஸ், டயர் பாலிஷ், டேஷ்போர்ட் பாலிஷ், அப்பல்சரி கிளீனிங், அப்பல்சரி கிளீனிங் வித் ஸ்டீமிங். ஸ்டீமிங் ஒரு மிஷின், ஸ்டீம் மிஷின் ஒண்ணு இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் கொரோனா வந்து ஒரு ஸ்டீமை வச்சே நம்ம மொத்த காரியமே இன்டீரியர் ஃபுல்லாமே வந்து நம்ம கிளீன் பண்ற மாதிரி ஒரு மிஷின் இப்ப வந்திருக்கு. ஏசி ஃபோம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். சோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. ஓகே, இப்ப இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமாங்க, பிபிஎஃப், செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங், டீகார்பனைசிங், இதெல்லாம் வந்து இருக்கதுலயே இந்த விஷயம் காமனா இருக்கிற விஷயத்தை விட இதெல்லாம் அப்டேட்டட் திங்ஸ். டீகார்பனைசிங் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்ல இருக்கிற கார்பன், இப்ப கார் வந்து ஒரு 20,000-30,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா வாங்கினப்போ இருந்த ஒரு ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, உங்க பழைய மைலேஜ் கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் டிசையர் எடுத்துக்கலாமே, அந்த கார் நம்மளுக்கு வந்து கம்பெனி சொல்ற மைலேஜ் பாத்தீங்கன்னா 18 km/L அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து 16 கிடைக்கும், 15 கிடைக்கும். நான் அது ஏன் அப்படின்னா வந்து உள்ள கார்பன் ஃபார்ம் ஆகுது, கார்பன் பேட் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கார்பன் ஃபார்ம் ஆகுது. அந்த கார்பன் வந்து கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணாதான் அதோட OEM மைலேஜ், ஒரிஜினல் ஸ்டாக் மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த அதை கிளீன் பண்ணக்கூடிய மிஷின் தான் வந்து டீகார்பனைசிங் மிஷின். அது வந்து கிளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் பவரும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஆமா, அந்த பவர் அண்ட் பிக்அப் அப்படியே இருக்கும். செகண்ட், அந்த செராமிக் கோட்டிங் அண்ட் கிராஃபைன் கோட்டிங், இது வந்து அவுட்டர் பாடி கோட்டிங். ஒரு மொபைல் போனுக்கு எப்படி நம்ம டெம்பர் கிளாஸ் போடுறோமோ அதே மாதிரி கார் ஃபுல்லா வந்து நம்ம டெம்பர் கிளாஸ் போட்டு தரோம். இவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்சுக்கலாம் எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எல்லா ஒரு சப்போர்ட்டுமே அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி அடுத்ததான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுப்பது நான் உங்கள் அமீர். டாடா, பாய் பாய், சி யூ.